தரங்கை நாகை மறைமாவட்டத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் வழங்கும் நெருப்பில் பூத்த தெய்வ மகள் என்ற குறு நாடகத்தை காண்போம். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். சங்கீதம் 146 9 வசனம். வாழ்வின் துவக்கம் முதல் மரணத்தின் மத்தியிலே வாழ்ந்து கிறிஸ்துவால் உயிர் மீட்சி பெற்று தன்னை போன்றே மரணத்தினூடே வாழும் மக்களை மீட்க தன்னையே அர்ப்பணம் செய்த தியாக தலைவியாம் குளோரிந்தா அம்மையாரின் வாழ்க்கை சரித்திரத்தின் சில பகுதிகள் உங்களின் பார்வைக்காக. நெருப்பில் பூத்த தெய்வ மகள். என்ற கோரிந்தாவின் தாத்தா பண்டிட்ராவ் தஞ்சாவூரை ஆண்டு கொண்டிருந்த மராட்டிய மன்னன் சரபோஜி அரண்மனையில் பண்டிதராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவரது தந்தை போர்படை தளபதியாக இருந்தார். கோகிலா பிறந்தபோது அவரது தந்தை அறந்தாங்கி அருகே நடைபெற்ற போரில் மரணம் அடைந்ததை கேள்விப்பட்ட அவரது தாய் மாரடைப்பால் மரித்து போனார். பிறக்கும் போதே பெற்றோரை இழந்த கோகிலா தாத்தாவின் அரவணைப்பில் வளர்ந்தாள். கோகிலா, கோகிலா சொல்லுங்க தாத்தா. அரண்மனைக்கு போக நாளி ஆயிடுதோனோ? செத்த அந்த பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வா ஏண்டி. இதோ எடுத்துட்டு வந்துட்டேன் தாத்தா. இன்னைக்கு அரண்மனையில் என்ன விசேஷம்? அது வந்துடி அம்மா, நம்ம மன்னராட்சியில மாதம் மும்மாறி பொழுதோ இல்லையோ, அதனால விவசாயிகள் எல்லாம் நடவுக்காக காத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுக்கணும். மன்னர் என்னை பத்தி விசாரிப்பாளா? உன்னை விசாரிக்காமலா? நீ அவளோட செல்ல பிள்ளையாச்சே, உன்னை ஸ்லோகம் சொல்ல வர சொல்லி இருக்கா. நல்லது தாத்தா, கிளம்புங்கோ, நாளை ஆயிடுதானோ. சாரதா, பேத்திய நல்லா கவனிச்சுக்கோ. பேத்திக்கு விருப்பப்பட்டத செஞ்சுக்கொடு. சரிங்க ஐயா. சாரதாவும் கோகிலாவும் அரண்மனையிலிருந்து வீட்டிற்கு திரும்புதல். சொல்லுங்கோ. நீங்க இன்னைக்கு அரண்மனையில ரொம்ப நல்லா பாடுனீங்க. ஸ்லோகம் சொன்னது பேஷா இருந்துச்சு. அந்த அம்பாலே இறங்கி வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரணும்னு பெருமாள் அண்ட சேவிச்சுக்கிறம்மா. உங்க அழகும் உங்க குரலும் என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஆத்துக்கு வாங்கோ, சுத்தி போடணும். என்னமோ கடிச்சா மாதிரி இருக்கு சாரதா. அச்சோ, சர்ப்பம் தீண்டிடுத்து, யாராவது உதவுங்கோ. மாமி, வைத்தியர் அழைச்சுண்டு வாங்கோ. இவா கோகிலாம்பாளானோ? ஆமா, பிறக்கும் போதே அம்மாவையும் தோப்பனாரையும் தவசம் பண்ணிட்டு வந்தா. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினாலோ, இப்படி சர்ப்பம் தீண்டி கிடக்குறா. துர வராரு, வழிபிடுங்க வழிபிடுங்க. துர வராரு, வழிபிடுங்க வழிபிடுங்க. என்ன ஆச்சு? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? நெக் பைட், பாம்பு கடிச்சிருச்சு. துர யாரும் காப்பாத்த முடியாது. ஏன் இந்த பொண்ணு மயங்கி கிடக்குது? டாக்டரிடம் கொண்டு போகாம ஏன் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் தள்ளுங்க, நான் பாக்குறேன். அம்பச்சாரம், அம்பச்சாரம் தொடாதீங்கோ. நீங்க தொட்ட ஆச்சாரம் போயிடும் தர. தீட்டு தொடாதீங்கோ, தொடாதீங்கோ. நமக்கு எதுக்கு நீ வம்பு? நாளை ஆயிடுத்து, நம்ம போலாம், வாங்கோ. ஹென்றி லிட்டில்டன் என்ற ஆங்கிலேயரால் காப்பாற்றப்பட்ட கோகிலாவிற்கு மீண்டும் ஒரு சோதனை ஏற்பட்டது. ஆம், அவரது தாத்தா கோகிலாவிற்கு 12 வயதாய் இருக்கும் போது இறந்து விட்டார். அவரது தந்தையும் தாத்தாவும் அரண்மனையில் பணியாற்றியதால் கோகிலாவுக்கு ஏதாவது செய்ய நினைத்த அரசர் 2 கிராமங்களை கோகிலாவின் பெயரில் தானமாக அளித்தார். யாருமற்ற அனாதையாக இருந்த கோகிலாவிற்கு உதவி செய்வது போல் அவரது உறவினர்கள் நடித்து அவரது சொத்தை அபகரிக்க எண்ணினர். அரண்மனையில் திவானாக பணியாற்றி வந்த உடல் நலம் குன்றிய ஒரு முதியவருக்கு கோகிலாவின் விருப்பம் இல்லாமல் அவரை திருமணம் செய்து கொடுத்தனர். அவர்கள் நினைத்தது போலவே அடுத்த ஆண்டு அவரது கணவர் மரித்துவிட அக்கால வழக்கப்படி கணவர் இறந்த பின் சதி என்னும் உடன்கட்டையில் ஏற்றி அவளை கொன்றுவிட முடிவு செய்கிறார்கள். என்னை விட்டுடுங்கோ, என்னை எதுக்கு கொல்றேன்? யாராவது காப்பாத்துங்களே, என்னை யாராவது காப்பாத்துங்களே.
கர்னல் ஹென்ரி டில்டன் கோஹிலாவை யார் என்று அடையாளம் கண்டு கோஹிலாவின் உறவினர்களை அழைத்து அவர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லுமாறு கூறுகிறார். ஆனால் இந்து மத பூசாரிகள் ஈம சடங்கு பூரணமாய் நிறைவேற்றப்படவில்லை என்றும் கோஹிலாவை உயிரோடு விட்டால் தெய்வ குற்றம் என்று சொல்லியும் பயமுறுத்தினார்கள். 1760 லிட்டில்டன் பாளையங்கோட்டைக்கு மாறுதல் செய்யப்பட்டார். அப்பொழுது கோஹிலாவையும் தன்னுடன் அழைத்து சென்றார். ஐயோ, என்னை ஏன் காப்பாத்தினீங்க? நான் பிறக்கும் போதே செத்துருக்கணும். என்ன பாவம் பண்ணனே தெரியல. நான் பிறக்கும் போதே என் பெத்தவா இறந்துட்டா. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தாவும் காலம் ஆயிட்டா. சொந்தக்காரங்க சொத்துக்காக ஒரு கிழவனுக்கு கட்டி வச்சாங்க, அவளும் போய் சேர்ந்துட்டா. அன்பான தெய்வம்னு ஒண்ணுமே கிடையாது. இல்ல கோகிலா, உன்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஜீசஸ். அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ இந்த பைபிளை படிக்கணும். நீங்க என்னோட ஜீவனை 2 தடவை காப்பாத்திட்டேன். இப்படி இருக்கச்ச நீங்க சொல்றதை நான் கேக்குறேன். வெரி குட். எங்க அம்மாவோட நினைவா, அவங்க பேரை உனக்கு வைக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க பேரு கிளாரா. நீ இந்தியாவில் பிறந்ததுனால இந்தியா என்கிற பேரையும் சேர்த்து கிளாரிண்டா தான் நான் இனி உன்னை கூப்பிட போறேன். சரி, அப்படியே கூப்பிடுங்கோ. கிளாரிண்டா, இந்த நாமம் கூட பேஷா இருக்கு. புது வாழ்க்கை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன் ஹென்ரி லிட்டில்டன் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்ட கோஹிலா ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் சுவிசேஷத்தை இந்திய மக்களுக்கும் பிராமண பெண்களுக்கும் அறிவிக்கவும் செய்தாள். பாளையங்கோட்டை பகுதியில் பணிபுரிந்த குருவானவர் ஸ்வார்ட்ஸ் அவரிடம் நன்மதிப்பை பெற்ற கோஹிலா அவரிடம் ஞானஸ்நானம் பெறுகிறார். அவரோடு இன்னும் 40 பேர் இந்தியர்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். உன்னை சந்தித்ததில் மிகவும் சந்தோஷம். நீங்கள் இங்கு செய்யும் கல்வி பணியும் ஆன்மீக பணியும் மிகவும் சிறந்தது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. எங்க அழைப்பை ஏற்று இங்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நீங்க நேக்கும் என்னோட ஆண்டவர் ஏற்கின்ற இவாளுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கணும் ஐயா. ஓ அப்படியா, அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். ராயல் கிளாரிண்டா, I baptize you in the name of the Father and the Son and the Holy Spirit. Amen. I make her sign of cross in order that she might not be ashamed to confess faith in the crucified Messiah. Battle boldly against sin, the world, and the devil, and remain as faithful soldier of the Lord until her last breath. ரொம்ப நன்றி ஐயா. எனக்கும் என் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து எங்களையும் ஆண்டவரின் பிள்ளையாய் மாத்திட்டீங்க. நாங்க ஆண்டவரை ஆராதிக்க ஒரு ஆலயம் கட்டலான்னு முடிவு செஞ்சிருக்கோம். நீங்க தான் அதற்கு அடிக்கல் நாட்டணும் ஐயா. நீ செய்து வருகிற எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். According to the grace of God given to me, like a skilled master builder, I laid a foundation, for no one can leave any foundation other than the one that has been laid. The foundation is Jesus Christ. Praise the Lord, because the foundation of the house of the Lord is laid. Praise the Lord. Hallelujah. சீக்கிரமா ஆலயத்தை கட்டி முடிச்சிருவோம். பிறவு நீங்களே வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுக்கணும்யா. ஆகட்டும் கிளாரிண்டா, நானே வந்து திறந்து வைக்கிறேன். திருநெல்வேலியில் முதல் கிறிஸ்தவரான கிளாரிண்டா லிட்டில்டன் மூலம் கிடைத்த பணத்தை எல்லாம் சுவிசேஷ பணியை செய்வதற்கும் சமுதாய சேவை செய்வதற்கும் பயன்படுத்தினார். கிளாரிண்டா அவர்கள் ஜாதி, மதம், இனம், குலம், ஆண், பெண் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவித்திருந்ததால் திருநெல்வேலி பகுதியில் பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். திருநெல்வேலியில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட போது குளோரிந்தா அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று ஒரு கிணறு வெட்டினார்கள்.
அது இன்று வரை காப்பாத்தி அம்மாள் கிணறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிணறு 200 ஆண்டுகளாக இன்றும் நல்ல தண்ணீரை கொடுத்து வருகிறது. இது குளோரிந்தா ஆலய வளாகத்திற்கு அருகில் உள்ளது. குளோரிந்தாவிடம் இருந்த பணத்தின் மூலமும் சில ஆங்கில அதிகாரிகள் உதவியுடன் கட்டப்பட்ட பெரிய ஆலயத்தை 1785 ஸ்வார்ஸ்ஐயர் மூலமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு 80 பேருக்கு நற்கருணை பரிமாறப்பட்டது. 1787 குளோரிந்தா அம்மையார் கல்வி அறிவில்லாத விசுவாசிகளுக்கு என்று ஒரு பள்ளிக்கூடம் ஏற்படுத்தினார். இதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தின் முதல் கிறிஸ்துவ பள்ளிக்கூடம். அது இன்று தூய யோவான் கல்லூரி அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. தனது 60ஆம் வயதில் 1806 இவ்வுலக ஓட்டத்தை நிறைவு செய்தார்கள். அவருடைய சரீரம் குளோரிந்தா ஆலய வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 குளோரிந்தா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சென்னை மாகாணத்தில் தென்னிந்திய திருச்சபை வரலாற்றை எழுத வேண்டும் எனில் கோகிலா என்ற குளோரிந்தாவின் வாழ்க்கையில் இருந்துதான் தொடங்க வேண்டும். திருநெல்வேலி கிறிஸ்தவத்தில் ஒரு எழுப்புதலையும் சமுதாய சேவையில் சரித்திரத்தையும் ஒரு பெண்ணாக சாதித்து காட்டியது இன்றைய பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. குளோரிந்தா அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள்.